ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், யூ ஆர் வாட்சிங் தமிழ் டிரைவ் ஸ்பார்க் அண்ட் இட்ஸ் மீ கிரி. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, சென்னையில இருக்கிற அசோக் லேலாண்ட் அவங்களுடைய ஒரு டெக்னிக்கல் சென்டர்ல நம்ம இருக்கோம். இங்க என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னாக்கா, ஸ்விட்ச் வந்துட்டு அவங்களுடைய ஒரு ரெண்டு கமர்ஷியல் எலக்ட்ரிக் வெஹிக்கிளை வந்துட்டு நமக்கு டெஸ்ட் டிரைவிங் கொடுத்துருக்காங்க. அது எதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஸ்விட்ச் IeV4 இந்த பக்கம் இருக்கிறது, இந்த பக்கம் இருக்கிறது ஸ்விட்ச் IeV3. ஸோ இது ரெண்டுமே நாங்கள் ஒரு கிரேடபிலிட்டி ஆகட்டும், ஸ்டேரிங் டெஸ்ட் ஆகட்டும், லாங் டர்ம் டெஸ்ட் ஆகட்டும், ஹைவே டெஸ்ட், இந்த மாதிரி எல்லா டெஸ்டிங் பண்ணியிருக்கிறோம். பட் இது வந்துட்டு நம்ம ஷூட் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்ல நினச்சோம். பட் இது வந்து பிளான்ட்ன்றதால எங்கள் ட்ராக்ல ஷூட் பண்ண முடியல. ஸோ பட் இது ஓட்டத்துக்கு எப்படி இருக்கிறது நான் கண்டிப்பாக இந்த வீடியோவில் எண்ட சொல்கிறேன். பட் கமர்ஷியல்னாலே உங்கள் எல்லாருக்குமே மெயினாக ஒரு டெக்னிக்காலிட்டி அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க. ஸோ அதனால் நான் டிசைன் வைஸ் ரொம்பவே எதுவும் சொல்ல விரும்பல. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிமிலர் டிப்பிக்கல் ஒரு கமர்ஷியல் வெஹிக்கல் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்துட்டு ஹாலஜன் லைட்டிங், சிமிலர் ஹெட்லைட்ஸ். பட் இது ஒரு IeV4 வித் லாங், கொஞ்சம் அதிகமான பேலோட் கெப்பாசிட்டி இருந்தனால இதோட ஸ்டான்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். மற்றபடி எல்லாமே டிசைன் வைஸ் சேம் தான். ஸோ மெயினாக உங்களுக்கு டிசைன் வைஸ் சொல்லணும்னா உங்களுக்கு ஒரு பேட்சிங், டிஃப்ரெண்ட் சீரீஸான பேட்சிங் கிடைக்கும். ஸோ இதோட கெப்பாசிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு ஃபிக்ஸ்ட் சைட் டெக். ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு ட்ராப் டவுன் டெக்கும் கிடைக்குது. ஸோ எல்லா சைடும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு ஹை டெக்கும் கிடைக்குது, ஒரு ஹை ஸ்டான்ஸ் டெக்கும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் இருக்கிறது ரெண்டுத்துலையுமே உங்களுக்கு ஃபிக்ஸ்டு சைட் டெக் தான். இதோட லென்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 feet இதோட லென்த். அதே மாதிரி உங்களுக்கு விட்த் பார்த்தீங்கன்னா 5 feet, அதே மாதிரி ஹைட் வந்துட்டு உங்களுக்கு 1.6 feet இதோட ஹைட்டு. பேலோட் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு 1.2 ton இதோடைய பேலோட் கெப்பாசிட்டி. இஃப் இன்கேஸ் நீங்கள் கியூப் பண்ணோன்னு வச்சிங்கன்னா இதோடைய கியூபிக் ஃபீட் எவ்வளோனாக்கா உங்களுக்கு 270 cubic feet. இதுக்கு வந்துட்டு நம்ம இஃப் இன்கேஸ் கியூபிக் பண்ணுறோம் அப்படின்னா அதோட ஸ்பேஸ் வந்துட்டு உங்களுக்கு 270 cubic feet. ஸோ நெக்ஸ்ட் இது வந்துட்டு ஆல்ரெடி இங்கே ஓப்பன் ஆயிருக்கு, நீங்கள் பார்க்கலாம். இதோட லெட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹெவி வெயிட் நல்லா சொல்ல முடியாது, ஈஸியாக ஒத்தனால ஆக்சஸ் பண்ண முடியும். ப்ளஸ் உங்களுக்கு ரெண்டு பக்கமும் வந்துட்டு ஒரு மெட்டல் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு கிரிப்பியான ஸ்டாக்கில் ஈஸி மெட்டல் ஸ்டாக் தான். பட் உங்களுக்கு எங்கே ஸ்க்ராச் ஆகாமல் இருக்கிறதுக்கு எண்டில் வந்துட்டு ஒரு ரப்பர் புஷ் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஸோ சிமிலர் டிப்பிக்கல் ஃப்ரெண்ட்லி ஆகட்டும், ஃப்ரெண்டில் வந்துட்டு ஒயிட் ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்துட்டு உங்களுக்கு டிப்பிக்கல் டெயின் லேம்ப், ஒரு சிங்கிள் கிளஸ்டரில், அப்புறமா ஸ்பேர் வீல் இருக்குது, அப்புறமா ஒரு ரிஃப்ளெக்டர், இங்கே சேஃப்டி பர்பஸாக ஒரு ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 14-inch வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 1 size அதிகம், 15-inch வீல். மெயினாக பவர் ட்ரெயின் பற்றி சொல்லணுன்னாக்கா, இதில் உங்களுக்கு கொடுத்துருக்குறது வந்துட்டு ஒரு 25.6 kWh பேட்டரி பேக் உங்களுக்கு அங்கே மவுண்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் நம்மளோட லைட்டிங் செட்டப்புக்கான தனி பேட்டரி வந்துட்டு உங்களுக்கு அந்த பக்கம் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இங்கே இருக்கிறது வந்துட்டு ஒரு PMSM மோட்டர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு சார்ஜ் பண்ணோன்னாக்கா இங்கே உங்களுக்கு சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு IeV4 கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங், அதை பற்றி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இதோடைய பேட்டரியோட சார்ஜ் டைம் பற்றி சொல்லணும்னா, உங்களுக்கு நார்மல் 15 amp சாக்கெட்டில் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா இது 8 or 15 minutes சார்ஜ் ஆகும். அதே மாதிரி ஒரு DC ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கனாக்கா இது உங்களுக்கு 55 minutes 0 to 80% இது சார்ஜ் ஆகும். ஸோ 90 Nm ஆஃப் பீக் டாக்கும், அதே மாதிரி 40 kW பவர் வந்துட்டு இது ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் உள்ள கேபின் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கு கொஞ்சம் வியர்டாக ஃபீல் ஆகுது என்னன்னாக்கா, உங்களுக்கு பேசஞ்சர் சைடு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க, டிரைவர் சைடு ஹேண்டில், ப்ளஸ் ஃபுட் ஸ்டெப் கூட ஒரு ஆஃப் செட்டில் இருக்கிறதுனால ஏறுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஏற வேண்டியதாக இருக்கும். நீங்கள் பார்க்கும் போதே தெரியும். ஸோ அது நம்ம வந்துட்டு பழக நம்மளுக்கான ஒரு இங்கிரஸ் அண்ட் எக்ரஸ் பொசிஷன் நம்மளே தெரியும். ரொம்ப சட்டிலான ஒரு டோர் ஹேண்டில்ஸ், எந்த மாதிரி ஒரு டோர் பாக்கெட்ஸ் எதுவுமே இல்லை உங்களுக்கு டோர் சைடில். கேபின் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு தேவையான ஒரு ஸ்பேஸ் இருக்குது, ரொம்ப ஜாஸ்டெல்லாம் எதுவும் இல்லை. உங்களுக்கு இங்கே ஒரு ஃபோல்ட் டவுன் கொடுத்துருக்காங்க. இஃப் இன்கேஸ் நீங்கள் நேவிகேஷன் யூஸ் பண்ணலாம், ஃபோன் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டிப்பிக்கல் கமர்ஷியல் ஸ்டேரிங், ஒரு ஹார்ட் மெட்டல் விதவுட் எனி லெதர் ரேப் உங்களுக்கு இருக்குது. இங்கே வந்துட்டு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க, அது வந்துட்டு ஒரு சின்ன MID ஸ்க்ரீன் இருக்குது. அதில் வண்டியோட ஸ்பீட் ஆகட்டும், ப்ளஸ் இதில் ரீஜன் பிரேக்கிங் எந்த மோடில் இருக்கீங்க அதெல்லாம் பார்க்கலாம். இது ஒரு ஆட்டோமேட்டிக்ன்றதுனால உங்களுக்கு இங்கே ரிவர்ஸ் நியூட்ரல் டிரைவிங் அண்ட் ஸ்போர்ட் மோட் இருக்குது. ஸோ டிரைவிங் அண்ட் ஸ்போர்ட் மோட் வந்துட்டு நீங்கள் ஆன் த கோலே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இஃப் இன்கேஸ் நீங்கள் ரிவர்ஸ் பண்ணோன்னா நீங்கள் நியூட்ரல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரேக் பிடிச்சி தான் நீங்கள் ரிவர்ஸ் மோடை ஆக்டிவேட் பண்ண முடியும். இது வந்துட்டு ஒரு 2-seater, அதாவது ஒரு டிரைவர் ப்ளஸ் 1 ட்ராவல் பண்ணலாம். ஸ்ட்ரெண்ட்டில் எந்த மாதிரி ஒரு அகாமடேஷன் உங்களுக்கு தெரியல. அப்போ என்னுடைய ஃபேவரட்டான ஒரு ஹேண்ட் பிரேக் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு IRVM இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ஈஸி ஆக்சஸ்க்கான ஒரு குவிக் ஆக்சஸ் விண்டோ வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. எந்த மாதிரி ஒரு ஏசியோ எதுவும் இல்லை. உங்களோட கன்வீனியன்ஸுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே ஒரு 2 type A சாக்கெட் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வாட்டர் பாட்டில் ஹோல்டர் வந்துட்டு உங்களுக்கு இங்கே இருக்குது. ஸோ இதெல்லாம் இந்த IeV3 உடைய ஒரு கேப்பபிலிட்டி அண்ட் கெப்பாசிட்டி பற்றியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இப்போ IeV4 பற்றி பார்க்கலாம் வாங்க. ஸோ நெக்ஸ்ட் இப்போ IeV4 உடைய கெப்பாசிட்டி பற்றி சொல்லணுனாக்கா,
ஃபஸ்ட்டு இதோடைய டைமென்ஷன் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதை விட இது வந்துட்டு 1 inch லென்த் அதிகம். இது வந்துட்டு 9 feet, பட் வித் சேம் தான், 5 feet. ஹைட் வந்துட்டு 1.7 feet. இதோடைய கியூபிக் ஃபீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 340 இதோடைய கியூபிக் ஃபீட். அண்ட் பேலோட் கெப்பாசிட்டி வந்துட்டு 1.710 இதோடைய பேலோட் கெப்பாசிட்டி. அண்ட் இங்கே கொடுத்துருக்கு வந்து 1 inch ஹையர் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ஒரு 15 inch வீல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இதோடைய பவர் ட்ரெயின் பற்றி சொல்லணும்னா உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கிறது வந்துட்டு ஒரு 35.5 kWh பேட்டரி பேக்கிங் கொடுத்துருக்காங்க. சேம் பிஎம் எஸ்எம் மோட்டர். ஸோ இதோடைய பவர் ஃபிகர்ஸ் பற்றி சொல்லணும்னா இது வந்துட்டு 60 kW பவர். அதே மாதிரி உங்களுக்கு 230 Nm ஆஃப் பீக் டாக் வந்துட்டு இது ப்ரொடியூஸ் பண்ணும். சாக்கெட் காமிச்சிடறேன். ஸோ உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஓப்பன் க்ளோஸ் தான் கொடுத்துருக்காங்க, பட் சிமிலர். நீங்கள் வந்துட்டு ஒரு டிசி ஃபாஸ்ட் சார்ஜர் யூஸ் பண்ணாக்கா நீங்கள் ஒரு 55 minutes 0-80% சார்ஜ் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் ஒரு 15 amp சாக்கெட் யூஸ் பண்ணிங்கனாக்கா நீங்கள் வந்துட்டு 8 hour வந்துட்டு சார்ஜ் பண்ணலாம். அது வந்து அதை விட ஒரு 15 minutes கம்மி. ஸோ இதெல்லாம் இதோட சார்ஜிங் டைம் பற்றியாச்சு. ஸோ இந்த EV4 கேபின் எப்படி இருக்குன்றது உள்ள போய் பார்க்கலாம். ஸோ கம்பேரிட்டிவ்லி அந்த IeV3 விட இதில் நம்மளுக்கு இங்கே ஒரு கிராப் ஹேண்டில் இருக்குது. ஸோ ப்ளஸ் ஏறுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குது, ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ஏறி உட்காரலாம். ப்ளஸ் ஒரு ப்ரீமியமான டோர் கொடுத்துருக்காங்க, அதில் வாட்டர் பாட்டில் கொடுக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா மெயினாக நீங்கள் பார்க்கக்கூடிய சேஞ்ச் என்னென்னா இதில் வந்துட்டு உங்களுக்கு டிரைவர் ப்ளஸ் 2-seater கொடுத்துருக்காங்க. ப்ரீமியம் லெதர் அப்போல்ஸ்ட்ரி ப்ளஸ் ஃபேவரட் ஹேண்ட் பிரேக். இன்னொன்று நீங்கள் கவனிக்கக்கூடிய சேஞ்ச் என்னன்னாக்கா உங்களுக்கு மோட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அதில் இங்கே இருந்துச்சு, பட் இதில் உங்களுக்கு சென்டர் கன்சோல் கீழே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அது பக்கத்தில் ஒரு கபி ஹோல், இங்கே ஒரு கியூபிக் ஹோல் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபோன் வேலட்ஸ் எதனா யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் 2 Type-A சாக்கெட்ஸ் இங்கே இருக்குது. ஸ்டோரேஜ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பாட்டில் ஹோல்டர். ப்ளஸ் இங்கே வந்து உங்களுக்கு க்ளோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் இல்லை நம்மளோட திங்ஸ் எதுனா அங்கே சேவ் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் இங்கே ஒரு பாக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம யூஸ்வலாக ஃபோன் அங்கே வைக்க மாட்டோம். வேணும்னா ஃபோன் வச்சுக்கலாம், இல்லை நம்மளுடைய சில பல டாக்குமெண்ட்ஸ் இல்லைன்னா அங்கே வச்சுக்கலாம். இதுவும் சேம் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் சைஸ் சேம் தான் இருக்குது. சேம் டீட்டெயில்ஸ் நம்ம இதில் பார்க்கலாம். டிப்பிக்கல் இது வந்து கொஞ்சம் டிசைன் சேஞ்ச் அவ்வளோதான், பட் டிப்பிக்கல் கமர்ஷியல் ஹேண்டில்ஸ் தான் இதுலையும் இருக்குது. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு நைட் லேம்ப் ஒன்று இருக்குது. அடிஷ்னலாக நைட் லேம்ப் ஒன்று ப்ளஸ் குயிக் ஆக்சஸ் விண்டோ இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் இந்த IeV4 அண்ட் IeV3 உடைய இன்டீரியர் டிசைன் அண்ட் அதோடைய பேலோட் கெப்பாசிட்டி அந்த வெஹிக்கல் வெயிட் பற்றி ஆச்சு. ஸோ இந்த ரெண்டு வண்டியும் ஓட்டத்துக்கு எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த ரெண்டு வண்டியுமே நாங்கள் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டெரன்ஸில் ட்ரை பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லாங் ரன், ஒரு யூ ஷேப் லாங் ரன் ட்ராக்ல அதில் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோப் அண்ட் டார்மேக் இருந்துச்சு. ஸோ அதில் ஓட்டும் போது இதோட இனிஷியல் பவர் பிக்கப் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து. இது வந்துட்டு நம்மளுக்கு அவ்வளோவா பவுன்ஸியாக இல்லை, சஸ்பென்ஷன் ஒரு நல்ல சஸ்பென்ஷன் இருக்குது. ப்ளஸ் இதோட இனிஷியல் டார்க் நல்லா இருக்குது. ப்ளஸ் டிரைவ் மோட்லேயும் ஸ்போர்ட்ஸ் மோட்லேயும் நம்ம அந்த கோடில் ஷிஃப்ட் பண்ணும்போது அந்த த்ராட்டலோட வேரியேஷன் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இதில் ஃபீல் பண்ண முடியுது. ரீஜன் பிரேக்கிங் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குது, பட் நம்ம வந்து ஹை ஸ்பீட்ஸில் பிரேக் பண்ணோம்னா கொஞ்சம் ஸ்பாஞ்சினஸ் ஃபீல் ஆகுது. ஏன்னா இது ரெண்டுமே நாங்கள் வந்துட்டு ஒரு ஃபுல்லி லோடடில் தான் நாங்கள் ட்ரை பண்ணோம். பட் ரீஜனுக்கு இருக்கிற அளவுக்கு அந்த புஷ் உங்களுக்கு வந்து நார்மல் பிரேக்கிங்கில் அந்த இனிஷியல் பைட் வந்து லேக் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி இதை நம்ம பர்ஃபார்ம் பண்ணும்போது சேம் ட்ராக்ல எனக்கு கொஞ்சம் பவுன்சினஸ் ஃபீல் ஆச்சு. இதோட சஸ்பென்ஷன் ஒருவேளை கொஞ்சம் சாஃப்டர் சைடில் இருக்கிறதுனால அந்த பவுன்சினஸ் ரொம்பவே ஃபீல் ஆச்சு. ப்ளஸ் ஆனால் நீங்கள் வந்துட்டு ஒரு ஹைவேஸில் ட்ராவல் பண்ணும்போது என்ன மாதிரி ஒரு ஸ்மூத்னஸ் இதில் கச்சிச்சோ சேம் ஸ்மூத்னஸ் தான், பட் உங்களுக்கு பவர் கொஞ்சம் லேக் ஆச்சு. ரீஜன் பிரேக்கிங் இதில் ரொம்ப மைல்டாக இருக்குது. ட்ரைவ் மோடுக்கும் ஸ்போர்ட் மோடுக்கும் நம்ம நேவிகேட் பண்ணும்போது எனக்கு அதிகமான வித்தியாசம் இந்த IeV3 வந்துட்டு எனக்கு அவ்வளோவா தெரியல. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு கிரேடபிலிட்டி டெஸ்ட் பண்ணோம். ஸோ அது வந்துட்டு இன்க்ளைன் ஒன் சைடு வந்துட்டு 10.6 degrees கொடுத்துருந்தாங்க, இன்னொரு சைடு வந்துட்டு உங்களுக்கு 8 degrees கொடுத்துருந்தாங்க. ஸோ 10.6 degrees நாங்கள் வந்துட்டு கிளைம் பண்ண ட்ரை பண்ணும்போது இது டிரைவ் மோடில் சுத்தமாக ஸ்டாண்ட் ஸ்டில்லேருந்து ட்ரை பண்ணும்போது இது ஏறவே இல்லை. ஸ்போர்ட் மோடுக்கு இமீடியட்டாக ஸ்விட்ச் பண்ணி தான் புஷ் பண்ணோம். பட் இது வந்துட்டு நம்ம ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில்லேருந்து டிரைவ் மோடில் ட்ரை பண்ணப்போ புஷ் ஆகுது, பட் ரொம்ப ஸ்லோவாக ஒரு பிக்கப் இருந்துச்சு. பட் ஸ்போர்ட் மோடுக்கு மாற்றினேன், ரொம்ப ஈஸியாக பிக்கப் ஆச்சு. நம்ம ஒருவேளை ஒரு க்ராலிங் ஸ்பீட்லேருந்து நம்ம கிளைம் பண்ணோம்னா ரொம்ப ஈஸியாக கிளைம் ஆகும். ரெண்டுத்துலையுமே ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் ரொம்ப பக்கா இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1.2 and 1.7 tons நாங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே பக்காவாக அந்த ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் ஒரு 2-3 seconds ஹோல்ட் பண்ணுறது நல்லா இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இன்ஸ்டன்ட் ஆக்சிலேட் கொடுக்கும்போது ஸ்போர்ட்ஸ் மோடில் இருந்துச்சுனாக்கா இமீடியட்டாக நம்ம வந்துட்டு லோடை மேலே எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் அப்படியே ஸ்டேரிங் டெஸ்ட் பண்ணும்போது இதோட ஸ்டேரிங் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னா இது ஒரு ஃபன் டு டிரைவ் வெஹிக்கல்னு சொல்லலாம். எனக்கு ஒரு கமர்ஷியல் வெஹிக்கலுடைய ஸ்டேரிங் டெஸ்ட் பண்ண ஒரு ஃபீலே இல்லை. ஃபுல் லோட் கெப்பாசிட்டி 1.7, ஃபுல் லோட் கெப்பாசிட்டியில் நான் கிட்டத்தட்ட ட்ரிஃப்ட்டு என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இதோட ஸ்டேரிங்கில் நான் என்ஜாய் பண்ணேன். அந்த பவர் அவ்வளோவே நல்லா இருந்துச்சு. இதுவும் வந்துட்டு சேம் தான், பட் இதோடைய டர்னிங் ரேடியஸை விட இதோட டர்னிங் ரேடியஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. இதில் ஒரு டிப்பிக்கல் நேரோவில் வந்துட்டு இது நம்ம ஈஸியாக சிங்கிள் டர்னில் பண்ண முடிஞ்சுது, பட் இது வந்துட்டு ஒரு 3 point turn தான் பண்ண முடிஞ்சுது. நெக்ஸ்ட் அப்படியே ரேஞ்ச் பற்றி சொல்லணும்னா இது வந்து பேட்டரி ஹை பட் பவர் அதிகமானதுனால இதோடைய ரேஞ்ச் வந்துட்டு உங்களுக்கு 130 kilometers
பர் சார்ஜ். இது வந்துட்டு உங்களுக்கு 140 km பர் சார்ஜ். இது வந்துட்டு உங்களுக்கு டாப் ஸ்பீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா 80 km பர் ஹவர். இது வந்துட்டு 70 km பர் ஹவர். இந்த ஸ்விட்சோட இனிஷியேட்டிவ் இந்த இவி ஒரு பேசஞ்சர் வெஹிக்கல் இல்லாமல் ஒரு கமர்ஷியல் வெஹிக்கல் அது ஒரு லோட் வெஹிக்கல் கொடுத்தது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்புறமா இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ், அப்புறமா நான் சொன்ன இதோடைய பர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இஃப் இன்கேஸ் நீங்கள் ஒன்று ஓன் பண்ணுறீங்கனாக்கா ஐதர் IeV3 ஓன் பண்ணுறீங்களா இல்லை IeV4 ஓன் பண்ணுறீங்களான்றதை கமெண்ட் செக்ஷன் மூலமாக எங்கிட்ட ஷேர் பண்ணுங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் டிரைவ்ஸ்பார்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட்ஸ் மீ கிரி சைனிங் ஆஃப் ஃபார் தமிழ் டிரைவ்ஸ்பார்க். மீண்டும் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாம். அன்டில் தென், ஸ்டே சேஃப் அண்ட் ட்ரைவ் சேஃப்.